ஆரோக்கியத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆஸ்னா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வாணிகற்றின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் இதுபோன்று வெகுகாலமாக இந்த யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. ஏன்? கலைஞர் அவர்கள் யோகாசனம் செய்கிறார். இன்றைக்கு 90 வயதை தாண்டி கம்பீரமாக இருக்கிறார் என்று சொன்னால், தன் வீட்டுக்கு ஒரு யோகாசன ஆசிரியரை வரவழைத்து அவர் தினமும் மூச்சு பயிற்சி, யோகாசனம், இன்னும் இயற்கை முறையில் உள்ள உணவுகளைத்தான் அவர் சாப்பிடுகிறார். எவ்வளவு கம்பீரமான தோற்றம், எவ்வளவு கம்பீரமான பேச்சு என்பதை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். அதுபோன்று தான் பெற்ற இன்பம் பெருக உயகம் என்ற நினைவில் இந்த கலைக்கு தொலைக்காட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், யோகாசன மக்களும் அது மாதிரி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாகவும் உங்களுக்கு தரப்படுகிறது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் வரும், போய்விடும். எத்தனையோ நிகழ்ச்சிகள் வரும், சிரிப்போம், அதோடு முடிந்தது. எத்தனையோ சினிமாக்களை டிவியில் காட்டுவார்கள், அதோடு முடிந்தது. இக்கலை தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது, மக்களுக்கு பெரிதும் பயனடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு இன்றைக்கு எனது சீடர் யோகானந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் ஒரு அற்புதமான மனிதர். 15 ஆண்டுகளாக எனது பயிற்சியாலையில் முதன்மை பயிற்சியாளராக இருக்கிறார், சீஃப் யோகா மாஸ்டர். காலையில் 4 மணிந்து எழுந்து யோகாசனம் 1 மணி நேரம் செய்துவிட்டுத்தான், காலைக்கடன்களை முடித்து செய்துவிட்டுத்தான் அங்கே பயிற்சியாலைக்கே வருவார். பயிற்சியாலையிலே தங்கி 24 மணி நேரம் இங்கே வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் யோகாசனத்தை கற்றுக் கொடுப்பவர்களில் வல்லவர். அவர் கூண்ட ஆசிரியர்களை பார்ப்பது மிக அரிது. யோகாசன ஆசிரியராக இருக்கலாம், உணர்வு பூர்வமாக உணர்ந்து ஒவ்வொருவரும் பக்கத்தில் அமர்ந்து அவருடைய குறைபாடுகளையெல்லாம் திருத்தி அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்புவதற்கு ஒரு ஏற்ற அற்புதமான ஆசிரியர் அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், அற்புதமான ஆசனத்தை செய்யப்போகிறார். யாரும் செய்ய முடியாது, எண்கோணாசனம். இந்த ஆசனத்தை பார்த்தால் 8 கோணங்கள் தென்படும். நாம் பார்க்கலாம், முனிவர்கள் 8 கோணங்கள் தென்படுகின்ற காரணத்தினால் இதை எண்கோணாசனம் என்று வைத்திருக்கிறார்கள். காலை பிடிக்கலாம், தலையை நேராக வைக்கலாம், ஆனால் காலையும் விரித்து கையையும் ஒரே கோணத்தில் கொண்டு வருவது என்பது கடினம், உஜபலம் ஏற்படும். கால் எப்படி வேகமாக ஒரே கோணத்தில் இருக்கிறது பாருங்கள். செய்வது என்பது மிக மிக கடினம், அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். கடினமான ஆசனத்தை முழுமையாக செய்கிறார் என்பதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். என் அருமை சீடரே, இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பல கோணங்களில் இந்த ஆசனத்தை செய்தான், அதைத்தான் பார்க்க வேண்டும்.
ஏதாவது ஒரு கடினமான ஆசனத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை எப்பொழுது செய்ய வேண்டும்? மதியம் 12 மணிக்கு செய்யணும். அல்லது அந்த ஆசனத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு காலையிலோ மாலையிலோ அதை மட்டும் செய்து விட்டு விட்டுற வேண்டும். 10 தடவை செய்து விட்டணும். அது நன்றாக மாஸ்டர் பண்ண உடனே காலையில் ரொட்டீனாக செய்யக்கூடிய ஆசனத்தோடு செய்து கொள்ள வேண்டும். ரொட்டீன் ஆசனத்தோடு இந்த கடினமான ஆசனங்களை பழகக்கூடாது. அதற்கு பழகினால் அது முழுமையாகாது. அதை மட்டும் 12 மணிக்கு செய்யணும். ஒரு 10 தடவை 15 தடவை அதை மட்டும் சாயங்காலம் செய்யணும். 10 தடவை 15 தடவை அது கை வந்த கலையாக வந்த பின்பு ரொட்டீன் ஆசனம் கால ஆசனத்தோடு செய்து கொள்ளணும். இப்படித்தான் அற்புதமான கஷ்டமான ஆசனங்களை செய்ய வேண்டும். அதனுடைய பலன்களோ அற்புதம். 4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடியது. அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். 72,000 நாடி நரம்புகளையும் சரியாக இயங்க வைக்கப்பட்டு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையுள்ள எல்லா பாகங்களுக்கும் இரத்த ஓட்டமானது அப்படியே சீறி பாய வல்லது. இந்த ஆசனங்கள் எல்லாம் மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோகாசன நிபுணர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் எல்லோரும் கடினமான ஆசனத்தை பழகுவதற்கு முன்பு லகுவான ஆசனங்களை படித்து முடித்து கொண்டு அதற்கு பின் ஒவ்வொரு கடினமான ஆசனங்களையாக நீங்கள் பழகினால்தான் நீங்கள் ஆசனத்தில் ஒரு பெரிய நிபுணராக முடியும், பாண்டித்தும் பெற முடியும். ஏதோ ஒரு 10 ஆசனங்களை மட்டும் படித்து கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் முயற்சிக்கக்கூடாது. 1,000,84,00,000 ஆசனங்கள் இருக்கிறது என்று சொல்கின்றார். பார்க்கும் பொழுது புத்தகங்கள் வாயிலாகவோ இன்ன பிற பெரிய நிபுணர்கள் வாயிலாக பார்க்கும் பொழுது ஒரு 600 ஆசனங்களை தான் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற ஆசனங்களிலும் நமது சிவன் கோயில்களிலும் கோபுரங்களிலும் தேர்களிலும் இன்றைக்கு நம் தென் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை அவைகளையெல்லாம் பார்த்து யோகாசன நிபுணர்களும் ஆசிரியர்களும் கற்று மக்களுக்கு அவர்களை கற்றுத்தந்து அவர்களை ஒரு ஆரோக்கியவானாகவும் ஒரு நல்ல யோக நிபுணர்களாகவும் நோயற்ற வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.